தமிழகம் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில் தான் கொரோனாவோட அச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. அதாவது சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் எந்தெந்த இடத்துல கொரோனாவோட அச்சம் அதிகரித்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இந்த மாவட்டங்களில் உங்களோட மாவட்டமும் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்னை தவிர்த்து பார்க்கும்போது மதுரை, திண்டுக்கல், வேலூர், கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பூர், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், புதுச்சேரி. ஸோ இந்த பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொரோனாவோட அச்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. சென்னையில் மட்டும் கொரோனாவோட அச்சம் அதிகமாக இல்லை. ஏன்னா பிற மாவட்டங்களில் சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பிட்டுருக்காங்க. ஸோ எந்த விதமான அச்சமும் முகங்களுக்கு வந்து முகக்கவசம் அணியாம வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க, முடிந்த வரைக்கும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.